ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்னென்ன மாதிரி வேகன்சிஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மொத்தம் 573 வேகன்சிஸ் போயிட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதோட டெட் அண்ட் டைமிங் பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டோட முடியுது, இதோட லாஸ்ட் டேட்டு அதாவது ஜூலை 31 முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆர்கனைசேஷன் நேம் பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப். இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் டைப்பிஸ்ட் அந்த மாதிரி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வேரியஸ் போஸ்டிங்காக எடுக்கிறாங்க. ஸோ 573 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட்டை சொல்லியிருக்காங்க. எங்களோட அஃபிஷியல் சைட் பற்றி நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு வந்து 119 வேகன்சிஸ் இருக்கிறதாகவும், ஸோ 20,000 64,000 வரைக்கும் பே தரதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீடர் அண்ட் எக்ஸாமினருக்கு வந்து 142 வேகன்சிஸ் அண்ட் 19,500 62,000 வரையும் சேலரிஸ் வந்து அவைலபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 7 வேகன்சி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு 76 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ 65,000 வரைக்கும் சேலரிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 229 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ 20,000 62,000 வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக 573 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு டிகிரி முடிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ பேசிக் டிகிரி இஸ் இன் ஆஃப் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18-30 வரைக்கும் இருக்கணும் உங்களோட ஏஜ் லிமிட். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, ஓரல் டெஸ்ட்டு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் தான் அவைலபிள் இருக்கா மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான். ஸோ அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸில் நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, ஸோ பிசி, டிசி, எம்பிசி அந்த ஜென்ரல் கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து 300 ஆகும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மற்ற கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா ஃபீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் 300 வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா இவங்களோட அஃபிஷியல் சைட்டான mhc.tn.gov.in. ஸோ இதான் இவங்களோட அஃபிஷியல் சைட். இந்த சைட்டோட லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த சைட்டுக்கு போய்ட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன்லேருந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் எப்படி ரீட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இவங்களோட அஃபிஷியல் சைட் மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ இதுதான் வந்து ஹோம் பேஜ். ஸோ நீங்கள் வந்து இந்த அஃபிஷியல் இந்த சைட்டுக்கான லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேருந்து நம்ம வரலாம். ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ்க்கு போவோம். இது வந்து லாகின் பேஜு. ஸோ ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா எங்கேயே இருக்கும் நோட்டிஃபிகேஷன்லேயும் போய் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சைட்லேயே இருக்க பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் போஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படி இருக்கு, எக்ஸாமினர், ரீடர்ஸ், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்ஸ், அசிஸ்டன்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இது இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் உங்களோட கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான போஸ்டிங் வேகன்சிஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 31st. நம்ம இதெல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டோம். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் இருந்ததெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேலரி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் நம்ம முதலே பார்த்துட்டோம். ஸோ குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் பா சொல்லியிருக்காங்க பாருங்கள், எஸ்சி எஸ்டிக்கு பிசிக்கு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 10+2+3. ஸோ நடுவில் கேப் இன் ஸ்டடீஸ் வந்து இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. டைப்பிஸ்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து டைப்பிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க பாருங்கள், பிசிக்கு எவ்வளோ ஃபீஸோ அதே மாதிரி எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபீஸ் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷனில் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ அதில் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 25 மார்க்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் தமிழ் வந்து 15 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ் தான், எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ஸில் தான் இருக்கும் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் சியில் ஜென்ரல் நாலேஜ், நியூமரிக்கல், மென்டல் எபிலிட்டி அண்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங் ஸ்கில்லு, ஜென்ரல் இதெல்லாமே வந்து ஆப்ஸ் மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் நமக்கு. ஸோ இதில் வந்து 35 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் இதில் இருக்க க்வெஸ்சன்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. கம்ப்யூட்டர் எய்டட் டெஸ்ட் வைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைப்பிஸ்டுக்கானது, டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னா ஸோ இந்த ஏரியாவில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லாம் பார்த்து கீழே பார்ப்போம் நம்ம லாஸ்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஏற்ற மாதிரி, ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே கீழே லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க ப்ராசஸ். ஸோ இதே மாதிரி தான் எல்லாருக்குமே. ஸோ எக்ஸாமினர் அண்ட் அசிஸ்டன்ட் எல்லாருக்குமே இதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இன்னும் பார்க்கல இல்லையா? ஸோ பார்ப்போம். ஸோ ஹோம் பேஜ்லேயே இருக்கோங்க, இந்த லாகின் ரிஜிஸ்டர் ஃபர் கோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே நோட்டிஃபிகேஷன் நம்ம முதல்ல பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அது நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டேட்டாஸ் எல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நியூவாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நேம், பாஸ்வேர்ட், நீங்களே ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். கேப்சா என்ட்ரி கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ நேம், அட்ரஸ், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ்க்கு போவீங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சைன்டு காப்பி கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாமே தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணணும். இவ்வளோதான் ப்ராசஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.